திரும்ப சொல்றது, எல்லாரும் நிறைய பணம் சம்பாதிக்கணும், அப்பதான் நம்மளோட பசி பட்டினி பிரச்சனைகள் அடிமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும். நம்ம எல்லாம் என்டர்டைன்மெண்ட்லேயே வாழ்க்கையை மூழ்கிறதும், நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயங்கள், ட்ரோல் பார்க்குறதும் ப்ராங்க் பார்க்குறதும் ஒரு படம் பாடல் இதையே நம்ம வந்து யூடியூப்பில் பார்த்து முடிச்சிடுறோம். பட் இதை வந்து நம்ம இன்கம்க்காக நம்ம வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அது நம்ம குடும்பம் எல்லாருக்கும் நல்லது இருக்கும். அந்த விஷயமா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து பேச போகிறது வந்து ஃப்ரீலான்சர்னு ஒரு சைட்டு. இதில் வந்து ஓரளவு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும், அது என்ன ஏது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், வெப்சைட் என்ன சொல்லுவாங்க இன்டர்நெட்டு இருக்கணும், உங்கள்கிட்ட லேப்டாப்பு அல்லது மொபைலில் கூட பண்ணலாம், சரியா? ஃபஸ்ட்டு வந்து இந்த சைட் சொல்லிடுறேன். ஃப்ரீலான்சர்ஸில் போனீங்கன்னா பார்ட் டைமாக ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபா 1500 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம், ஓகே? மினிமம் அதுலேருந்து கூட வரைக்கும் சம்பாதிக்கலாம். நீங்கள் பேசிக்காக ஒன்றும் தெரியாட்டினாலும் பரவாயில்ல, டேட்டா என்ட்ரி ஜாப்பு அந்த மாதிரி விஷயங்களுக்காக பண்ணலாம். இது எல்லாருக்கும் ஒரு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு இந்த சைட்டை பற்றி நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த freelancer.com இதில் போயிருக்காங்க. இதில் போனதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு ஒர்க் இல்லையா, ஒன்று வந்து நீங்கள் வேலை கொடுக்கலாம் அல்லது வேலை வேணும் செய்கிறதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி இதில் ஐ வாண்ட் டு கிளிக். நான் வந்து ஐ வாண்ட் டு கிளிக் பண்ணுறேன், ஐ வாண்ட் டு ஒர்க் கிளிக் பண்ணுறேன், சரியா? இதில் நீங்கள் போனதுக்கப்புறம் ஒன்று நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக லாகின் பண்ணலாம் அல்லது இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஜாயின் ஃப்ரீலான்சர்ஸ் அந்த மாதிரி போடலாம். ஒரே கிளிக்கை நான் ஃபேஸ்புக் அமைக்கி பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக ஃபேஸ்புக் மூலமாக ஜாயின் பண்ணியாச்சு, ஓகே? ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லாகின் ஆல்ரெடி ஆகிட்டும். நான் ஆல்ரெடி இதில் லாகின் பண்ணியிருக்கேன், அதனால் இதில் வந்துட்டு இதில் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். இதில் வந்து ஃபஸ்ட் நான் லாகின் பண்ணிட்டேன், அதனால் இது வரமாட்டுக்கு. பட் ஆக்சுவலி என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு பேர் வரும், அதாவது நீங்கள் என்னென்ன ஒர்க் உங்களுக்கு தெரியும் அதை பற்றி சொல்லும், சரியா? ஸோ ஒரு புது ஐடி லாகின் பண்ணால் அதில் எல்லாம் வரும், ஓகே? அது உள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டா இது உள்ளதுக்கப்புறம் இந்த ஜாபு இதெல்லாம் செலக்ட் பண்ணணும். ஸ்கில்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ராஜெக்ட், அதாவது இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சால் பணம் கொடுப்பாங்க அப்படி இருக்குது, இன்னொன்று வந்துட்டு ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணால் கொடுப்பாங்க அப்படின்னு ரெண்டு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த லாகின் பண்ணணும், அதுவும் லாகின் பண்ணிடுவீங்க. ஏன்னா நான் லாகின் பண்ணதுனால அது வரமாட்டுக்கு. நான் எது உங்களுக்கு கொடுத்தாலும் சரி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இது வந்து முதல்ல பேஜில் வந்து உங்களுக்கு என்ன கேட்கும், உங்களோட பேரை அந்த இதெல்லாம் லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியும் அது, அப்புறம் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அது, அதெல்லாம் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் சரி. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 20 ஸ்கில்ஸ் நீங்கள் லாகின் பண்ணணும். என்ன இருக்குல்ல, நான் வந்து அந்த 20 பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே 3 கேட்டகரி காட்டும், பேசிக்காக இன்டர்மீடியட்டாக அட்வான்ஸ்டாக. அதாவது நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிங்கன்னா நீ பேசிக் போடலாம், கொஞ்சம் டேட்டா என்ட்ரி ஜாப் எனக்கு வேறு எதுவும் புதுசாக தெரியாதுப்போ அப்படின்னா நீங்கள் அது போடலாம். 1 வருஷம் 2 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸு, 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இன்டர்மீடியட் போடலாம். நீங்கள் நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அட்வான்ஸ் போடலாம். இப்போ நான் வந்து அட்வான்ஸ் போட்டிருக்கேன், ரைட்டா? அதனால் இது. அப்புறம் இதில் வந்து நீங்கள் கேட்டகரி செலக்ட் பண்ணணும், டேட்டா என்ட்ரி, கஸ்டமர் கேரு, குறைஞ்சது ஒரு மினிமம் 20 செலக்ட் பண்ணணும். 20 வரைக்கும் செலக்ட் பண்ணலாம், குறைய கூட செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வரும், ஓகே? இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது காட்டும். நான் ஏற்கனவே முதல்ல சொல்லியிருக்கேன், நம்ம பணம் சம்பாதிக்க போகிறது 1 ரூபா கூட செலவழிக்காமல் பணம் சம்பாதிக்கணும், சரியா? அதனால் இது வந்து முதல்ல நம்ம பணம் சம்பாதிச்சுக்கிடும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மந்த்லி ட்ரையல் அது இதெல்லாம் போகலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம பணம் சம்பாதிக்க வேண்டாம், இதுக்கு வந்து நம்ம பணம் பே பண்ண வேண்டாம், சரியா? அந்த 400 இது என்ன சொல்லுவாங்க, அந்த 700 ரூபா அந்த மாதிரிலாம் பே பண்ண வேண்டாம். நேராக கீழே போயிட்டு ஸ்கிப் ஃபார் நவ் இதை அமைக்கிறங்க, ஓகே? இந்த ஸ்கிப் ஃபார் நவ் அமைக்கின உடனே அதை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இப்படி இந்த வேலைக்குள்ள சைட்ஸ் எல்லாம் வந்துடும். இது உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் சப்போர்ட்டு, டைப்பிங் ஸ்கில்லு, ரிமோட் கம்ப்யூட்டர், இப்படி ஒவ்வொரு வேலைகளாக எவ்வளோ உள்ள வேலைகள் இருக்குது அது வந்துடும். இதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும், உடனே வேலையை உடனே ஓப்பன் பண்ணி வேலையெல்லாம் பார்க்க முடியாது. இதில் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் அண்ட் சப்போர்ட், ஸோ இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 மினிட்டுக்கு முன்னாடி இந்த ஜாப் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, சரியா? இதில் வந்து என்னெல்லாம் ஸ்கில்ஸு,
இது அந்த கம்பெனி பற்றிய ப்ராஜெக்ட். இங்கே பாருங்கள், இது வந்து $30 $250 வரைக்கும் கொடுக்காங்க யூஎஸ் டாலர் ரேட்ஸில், கரெக்டாக. ரிக்வயர்ட் ஃபீமேல் சேல்ஸ் அண்ட் சப்போர்ட் ஓவர் சாட் அண்ட் ஃபோன். வி ஹாவ் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வெப்சைட் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். நீட் சம்மோன் ஃப்ரம் யூஎஸ் டைமிங் ஜோன். அதாவது இது ஃபீமேல் வேணும், சாட்டிங் மூலமாக பண்ண தெரியணும், சாட்டிங் ஃபோன் சாட்டிங் மூலமாக வெப்சைட் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஹெல்ப் பண்ண தெரியணும். ஸ்கில்ஸ் என்னெல்லாம் தேவைன்னா டேட்டா என்ட்ரி, டெலிமார்க்கெட்டிங், சேல்ஸ், விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னா நம்ம எந்த ஊரில் இருந்து எங்கேனாலும் சப்ளை பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அசிஸ்டண்ட்டு. ஆனால் விர்ச்சுவல் கனவுல என்ன சொல்லாங்க, நம்மளோட சிந்தனையில் அந்த மாதிரி சிந்தனை கிடையாது, உண்மையில தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் டீம் பார்த்தீங்க, நம்ம டீம் உங்களுக்கு தெரியும், ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்காங்க, பாம்பே இம்பே எல்லா இடத்துலையும் இருக்காங்க, சென்னை, கோயம்புத்தூர், சேலம், பாம்பே இல்லையா, எல்லா இடத்துல இருக்காங்க. எல்லோரும் ஒரு ஆஃபீஸ் மாதிரி வேலை பண்ணுவாங்க, தேனி, கம்பம் எல்லாத்துலேயும் இருக்காங்க, எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் யாரும் யாரையும் பார்த்துக்க மாட்டாங்க, ஃபுல்லாக ஃபோன்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் இமெயிலையும் வாட்ஸ்அப்லேயும் தான் வேலை நடக்கும். எங்கள் எல்லோரும் ஒரே ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ண மாதிரி ஒர்க் பண்ணுவோம், ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டோம். பட் அந்த மாதிரி இதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். இந்த மாதிரி இதில் தேவைப்படுது. கான்டென்ட் ரைட்டிங், எழுதுறது, நான் வந்து அட்வான்ஸ் போட்டிருக்கேன் அதனால் இவ்வளோ விஷயங்கள் வருது, இல்லைன்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. பேசிக் போட்டிங்கன்னா வெறும் டேட்டா என்ட்ரி மட்டும் வரும், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து இதை பற்றி எழுதணும். ஓகே, இது இது நீங்கள் எவ்வளோ எடிட் பண்ணீங்க, என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ ரூபா, இப்போ நீங்கள் வந்து குறைச்சி கூட சொல்லலாம், எனக்கு அவ்வளோ வேண்டாம்ப்பா, எனக்கு இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்னு அது பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ நாளில் வெளியே டெலிவர் பண்ணணும் அது, அப்புறம் அந்த ப்ரொபோசல் பற்றி நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். சரியா, இப்படிலாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே, இவங்க ஆல்ரெடி இந்த ரேட்லாம் கொடுத்துருக்காங்க, ஐயா இதுக்கு மேலே கூட்டம் குறைக்கும் கூடாது இதுதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த 7 நாளில் முடிக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து அது. இது இதுவும் நீங்கள் பே பண்ண வேண்டாம். இது என்னென்னா, அந்த நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கலையே அந்த வேலை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு அவருக்கு போய்ட்டு இது ரெட் கலரில் காட்டும், இது சீல்டாக காட்டும், இது இப்படி காட்டும், இது இவ்வளோ கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை முதல்ல கொண்டு காட்டும் அப்படின்னா. இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், நமக்கு வந்து ஜாப் செஞ்சால் போதும் இல்லையா. அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதில் நான் சும்மா ஏதாவது எழுதி விட முடியாது. இதில் ஒன்று டிஸ்கிரைஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், இப்போ இந்த ஜாப் வந்து நான் எலிஜிபிளாக இருக்காது, ஏன்னா ஃபீமேல் கேட்டிருக்கு, யூஎஸ் டைம் ஜோனில் ஒர்க் பண்ண அப்படி கேட்டிருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நீங்கள் அது அது அந்த அந்த மாதிரி உங்கள் எலிஜிபிள் இல்லாமல் நீங்கள் கொடுக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஜாப் வந்து அங்கே சப்மிட் ஆகும், உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேலை கொடுப்பாங்க. ஓகே, இதில் வந்து நீங்கள் பேபால் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணணும். இது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. கூகுளில் பார்த்தீங்கன்னா, ஜிமெயிலில் பார்த்திங்க, இது நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட் ஒரு 5 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணலாம். பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் போதும், உங்கள் இமெயில் ஐடி வச்சு பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அது மூலமாக நீங்கள் வந்து இந்த வேலை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வேலை கொடுக்குறவங்க வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து இந்தியாவில் உள்ளவங்க. ஓகே, அந்த மாதிரி டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சு, இந்த எம்ப்ளாயர் வந்து பணம் கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து இந்த வெப்சைட்லேருந்து பணம் வந்துடும். இந்த வெப்சைட் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க, இது வந்து பில்லியன் கணக்கில், அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ்டானவருக்கு மேலே இந்த வெப்சைட்டில் வந்து பிஸ்னஸ் நடக்கு. அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக நம்பிக்கையாக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் டேட்டா என்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றே ஒன்று உண்டு, சும்மா வேலை வாங்கிட்டு நம்மளை விட்டுருவான், பணம் தரமாட்டான், அந்த மாதிரி தான் நம்ம சுற்றி சுற்றி கேட்டிருப்போம். இதில் அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சோன்னு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும், அதுக்கு இவங்களே பொறுப்பு. சரியா, அந்த மாதிரி. ஸோ இதை நம்பி நீங்கள் பண்ணலாம். 1 ரூபா கூட செலவழிக்கக்கூடாது. ஆனால் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லா வகையான ஜாபும் இருக்குது, இதில் நிறைய ஸ்கில்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, எல்லா வகையான ஜாப்ஸ் உண்டு. அது அந்த ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அது பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பேபாலே பண்ணுங்கள், பேபாலில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா அது ஒரு 5 நிமிஷம் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அது பேபால் பண்ணுங்கள். ஸோ இது வேலை பார்த்த உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது பேபால், அதனால் வேறு எந்த இதுவும் யூஸ் பண்ணாதீங்க, அதிலே பண்ணிடுங்க. சரி, அந்த மாதிரி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கிளிக் ஆகிட்டால் நீங்கள் பண்ணலாம், பண்ணிவிட்டு உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். ஸோ வீட்டிலேருந்து சும்மா இருக்கிறவங்களுக்கும் நல்லா படித்தவங்க வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி லேப்டாப்பு இது வச்சா அந்த வேலை பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஈஸியாக இப்படி பார்த்தா அப்படி பண்ணிட்டு தொட்டு வந்துட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க, இதை கொஞ்சம் படிங்க. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது.
ஸோ இது எப்படி எப்படி படிக்கணும், டீட்டெயிலாக ஒரு சீரியஸாக அப்ளிகேஷன் போடுங்க, சீரியஸாக ஒரு ப்ரொபோசல் பற்றி படிங்க, டீட்டெயிலாக உட்காந்து நீங்கள் எந்தெந்த வேலையில் செய்ய முடியும் அந்த மாதிரி பண்ணுங்கள். இது ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். சரி, அந்த மாதிரி ஒரு சூப்பர் செப்பரேட்டு எல்லோரும் சம்பாதிங்க, கெத்தாக இருங்க, நினச்ச வாழ்க்கையை வாழுங்க. ஓகே, ஸோ அடுத்த இதே மாதிரி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வீடியோவில் திரும்ப சந்திக்கலாம்.